விளங்க பண்ணும்படியாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அவர் நமக்கு முன் குறித்து அவருடைய ஆசிர்வாத்தை பெறத்தக்கவர்களாக நாம் காதுகளை கண்களை இருதயத்தை திறந்து கவனிப்போம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பத்தாம் வசனம் தொடங்கி வாசிப்போம் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரருடைய கால்களில் பிரியப்படார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரர்களின் கால்களில் பிரியமாகிறார் எதையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு நாம் எதையோ ஒன்று அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவர் விரும்புகிற ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி என்னத்தான் நம்மட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு என்னுடைய அறிவா என்னுடைய திறமையா என்னுடைய பணமா என்னுடைய பலமா என்னுடைய ஞானமா இந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார் வாசிப்போம் பயந்து தமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் கத்தர் பிரியமா இருக்கிறார் கரங்களை தெரிய கத்திர எழுதித்துவோம் அவர் நம்ம கிட்ட ஒரு காரியம் என்னது அவர் காத்திருக்கணும் அவருக்காக நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் அவர்கள் தான் தேவன் எப்பொழுதும் பிரியமா இருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் எதையோ ஆண்டவர் கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்த பார்க்குறோம் ஆண்டவர் கேட்குறாரு நீ தான் எனக்கு வேணும் ஆண்டவருக்கு என்ன வேணுமா நம்ம இருதயம்தான் வேணுமா லெலவியா இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கத்தக்க ஒரு ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்குன்னா அது என்னது நம்ம இருதயத்தை முழுசாக அவருக்கு கொடுப்போம் ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்ம நிறைவாய் நடத்துவதற்கு உங்கள் பொண்ணையோ பொருளையோ உங்கள் புகழ்ச்சியையோ உங்கள் பெருமையோ கேட்கலை உங்கள் இருதயத்தை கேட்குறாரு யாரெல்லாம் இந்த வருஷத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக உங்கள் இறுதித்தை கொடுக்க போகிறீங்க அவங்க மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கிற உங்களை நேசிக்கிறதுக்கு சிலருக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் தெரியுமா எதையாவது கொடுக்கணும் சங்கீதம் சொல்லி முடிச்ச உடனே நேர பிள்ளையை போய் சாக்லேட்டுக்காக சான்சி மேம்கிட்ட நிற்பாங்க சாக்லேட் ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டா மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க ஆக எதையாவது உன்னை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த உலகத்தின் தேடல்கள் இருக்குது ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்றுதை எதிர்பார்க்குறாரு நான் உன்னை பிரியமாக இருக்கிறதுக்கு உன் இருதயத்தை கொடுப்பா அல்லா இந்த புதிய வருஷத்தில் அண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை செய்ய விருப்பமாக இருக்கிறாரு பாருங்க நமக்கு சில பிள்ளைகள் ஒன்று ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பிள்ளைங்கள ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்போம் ரொம்ப பிரியமாக இருப்போம் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அண்டவராக ஏன் சொல்கிறார் நான் ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன் ரெண்டு பேரும் யாருக்கு பிறந்த பிள்ளைங்க ஈசாவுக்கும் ரெபே காலுக்கும் பிறந்த பிள்ளைங்க தான் ஆனாலும் ஒருவரை நேசிக்க ஒருவரை வெறுக்க அவரால் முடியுமானால் அதற்கு முகாந்திரம் உண்டு அவர்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் அவர்கள் கிரியைகளை அவர் முன்னறிந்தபடி நாள் அதற்கேற்ற விதமாக அவர்களை அவர் நேசித்து வழி நடத்துகிறார் இன்றைக்கும் கூட உங்கள் கிரியைகள் இதுவரைக்கும் தேவனுக்கு பிரியமல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்லை இந்த நாளிலேயும் கூட நீங்கள் குதிரைகளைப் போல ஓட வேண்டும் என்று ஆண்ட விரும்பவில்லை நீங்கள் வீரர்களைப் போல தேவனுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்ட விரும்பவில்லை கத்தருக்காக நீங்கள் காத்திருந்து கற்றடைய அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார் உங்கள் மேலே ஆண்டவர் எப்படி இப்போ பெரிய இருக்குன்றாரு ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏசுன்னு நேசிக்கிறாரு இந்த உலகத்தில் யார் யாரோ உங்களை நேசிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு நாளாக நீங்கள் நம்புகிறீங்களா நினைக்கிறீங்களா இயேசு என்னை நேசிக்கன்னு சொல்லி அட சொல்றாரு இன்றைக்கு உங்களை நேசிக்கிறாரு ஜீசஸ் லவ்ஸ் மீ ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்ற வார்த்தையினால் ஆண்டவர் இந்த நாளை தொடங்கி இருக்கிறார் புதிய வருடத்தின் முதல் வார்த்தை என்னது ஏசு என்னை நேசிக்கிறார் என் மேலே பெரியமாக இருக்கிறார் ஹலூயா வாசிங்க தொடர்ந்து

பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு உங்களுக்கு மட்டுமா எல்லா பிள்ளைகளும் வீக்காக இருக்கிறாங்க வீக்கர் ஆகிட்டாங்க என்ன ஆண்டவர் இப்படின்னா கத்த நல்லவர் பலவீனத்திலே அவர் நம்மை தேட்டுகிறார் இருக்கிறார் அப்படியே இந்த வசனத்தை வச்சுட்டு ஆதி ஆம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம் இப்போ ஒரு வசனத்தை கொடுத்துட்டார் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக கொடுப்பேன் இந்த வருஷம் சொல்லியிருக்கிறாரு அந்த பாதுகாப்புக்கு முன்னாடி சில போராட்டங்கள் வருமா அமைன் நிச்சயமாக வரும் அது எப்படிப்பட்ட போராட்டம் வாசிங்க ஆதி ஆமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசம் தொடங்கி வசிப்போம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் எப்படி எனில் அவர் நோக்கி என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நமக்கு சந்தோஷம் இருக்குமா பயம் இருக்குமா ஆனா இங்க எப்பயுமே பாருங்களேன் ஆண்டவர் யாரை கூப்பிட்டாலும் தான் சோதிக்கிறார் வருஷம் முதல்ல தொடக்கத்துல யாரெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டீங்க நீங்கள் பாக்கியவான்கள் ஆபரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுவதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்கள் ஏனென்றால் ஆபரகாமே என்று சொல்லுவதற்கு முன்னாக ஆபரகாமை சோதிக்கும்படி தேவன் அவனை ஆபரகாமே என்று அழைத்திருக்கிறார் இந்த வருடம் உங்களுக்கு அப்படியாக தொடங்கி இருக்கிறது வாசிப்போம் அப்பொழுது அவர் அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் நேக சுதனும் இதோ அடியேன் என்றான் உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தோட நான் தான் பா நீங்க கூப்பிடுற பிள்ள என்ன தேடி வந்துட்டீங்களா அப்படி சொன்ன உடனே ஒரு காரிய தாண்டவர் வைக்கிறாரு பலப்படுத்தி உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் பா எனக்கு இனிமேல எந்த குறைவும் இருக்காது இந்த வாக்குதவத்தை கேட்டுட்டு தான் போயிட்டு பலவீனப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னையா ஒன்னாம் தேதியே அப்படி ஆயிடுச்சா கவலைப்படாத கத்து நல்லவர் வாசிப்போம் இருபத்தி ரெண்டு இரண்டாம் வசனம் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகி ஈஷாக்கு நீ இப்போ மூணு விதமான ஒரு டிக்ளரன்ஸை பிள்ளையை குறித்து கொடுக்குறாரு முதல் வார்த்தை உன் பிள்ளைப்பா ஆமா பிள்ளை பிள்ளைதான் உன் ஏகசுதன் ஒரே பிள்ளப்பா அப்படியே பயம் வந்திருக்கும் ஆபரா அவங்க பிள்ளைன்றப்ப கூட பயம் இருந்திருக்காது ஒரே பிள்ளைப்பா எதையோ சொல்லப் போறாரு போலுக்குன்னு அதுக்கடுத்து ஒரு வாசுறார் அந்த வாசனை எப்படி உன் உன் நேசகுமாரன் ஏன்னா அண்டவரு ஈசாக்கு பலி கொடுக்க கேட்கும் போது பிறந்த குழந்தை கிடையாது கிட்டத்தட்ட பதிமூணு வயசு ஆன ஒரு பையன் எவ்வளவு எவ்வளவு அன்பா எவ்வளவு நேசமா வளர்ந்துருப்பார் ஒரே பிள்ளைய ஓவியமா வளர்க்கிற இந்த உலகத்தை சொல்லுவாங்க என் பிள்ளைங்க எனக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க அந்த பணக்காரன் போய் கேளுங்க ஒத்த பிள்ளை பார்த்தவங்கள்ட்ட ஒரு பிள்ளைங்க ஓவியமா வளர்ப்பாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சில ஒரு நாள் சொல்லுவாரு என் பிள்ளை கார் கேட்டுச்சு பொம்மை கார் வாங்கி கொடுத்தீங்க இல்லைங்க போனோம் இந்த கார் தான் வாங்கிட்டு ஒரு பெரிய கார் வாங்கிட்டு என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க அப்படி ஓவியமா பிள்ளையை வளர்ப்பாங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க தூக்கி தூக்கி போடு உடச்சி நொறுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மனுஷனாகி இந்த மனிதர்களை இப்படி செய்யும்போது மகிமையின் தங்கின ஆபரகாமுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் வேதம் சொல்லுகிறது ஆபரகாமும் லோத்தும் ஒன்றிணைந்து வாசம் செய்ய முடியாதபடி பூமி தாங்கக்கூடாது அப்படி இருந்தாங்க ஆசீர்வாதத்தில் அவங்க எப்படி இருந்தாங்களா பெருகி இருந்தாங்களா இங்க இருக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் பணம் கிடையாது கோடிக்கணக்கில் பணம் கிடையாது ஆபரங்க எவ்வளவு பணம் இருந்துச்சா பூமியே தாங்க முடியாத ஆசீர்வா இருந்துச்சா அப்ப எவ்வளோலாம் ஈசாக்கு கொடுத்திருப்பாரு கேட்கறலாம் கொடுத்துருப்பாரு ஒரு விட அன்னைக்கு லேப்டாப்பு அன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆப்பிள் போன் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருந்திருக்காது ஆனா அன்னைக்கு எதையெல்லாம் ஈசாக்கு கேட்டாரோ அதையெல்லாம் நிச்சயமா ஆபரகம் என்ன செஞ்சிருப்பாரு ஈசாக்கு அதனால தான் சொல்றாரு ஒரே பிள்ளடா உன் பிள்ளடா உன் நேசகுமாரன் நீ கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததில்லை அந்த புள்ள அப்பதான் ஆபராங்க ஒரு கலக்கம் ஐயோ ஆண்டவர் எதையோ கேட்க போறாரு என்கிட்ட புது வருஷத்தை தொடங்கிட்டாரு பிரியமா பிரியமாயிருக்கிறதே இதையே சொல்ல போற ஒரு பயம் வாசிப்போம் இப்பொழுது அழைத்து கொண்டு நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் எந்த தேசம் எந்த தேசமா மோரியா தேசம் அந்த மோரியா தேசத்துக்கு போன் சொன்ன உடனே அபிரகமுக்கு ஒரு நினைவு வந்துருச்சு ஏதோ ஒரு தேவன் செய்யப் போறாரு ஏன்னா அந்த தேசம் மலைகளால் நிறைந்த தேசம் ஆண்டவர் எப்பொழுதும் த மகிமை விளங்குகிறதுக்கு ரெண்டு இடத்த தேர்வு செய்கிறாரு ஒன்று எது மலை இன்னொன்று கடல் இப்போ மலைக்கு போன்றார் எந்த வாசிங்க மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார் ஏழுயா இந்த வார்த்தையை கேட்டவனே ஆபரகமோட இருதை எப்படி இருக்கும் ஒன்னாம் தேதி அது உமாவா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்மவேல் என்கிட்ட கேக்குறாரு பாஸ்டர் இப்படி நடந்துச்சு நீ நானு ஆபிராசுமார கொண்டு போய் மழை மேல பலி கொடுனே போறேன் அதிகாலையில் உட்காந்து அழுகலைங்க கண்ணீர் என் தேவன் எனக்கு போதுமானவன் ஒரு இருதயத்தில் நம்பிக்கையை தவறு எதுவுமே இல்லை வருஷத்தில் பலப்படுத்தி உனக்கு ஒரு திங்கு வராது உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் அப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா தைரியமா சமாதானமா இருந்த ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் மோரியா தேசத்தில் நான் குறிக்கும் மலைகளிலே பலியிடு ஒரு வாரம் டயம் கொடுக்காண்டே ஒரு மாசம் டயம் கொடுக்காண்டவரு ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஆண்டவரே அப்படி ஆபரகம் கேட்டாரு என்ன செய்யறாரு மூன்றாம் வசனம் சொல்லப்படுது ஆபரகம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு அல்லே லூயா இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா கற்பனை பண்ணி பார்த்தா கூட நமக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் ஏன்னா அவன குறித்து எப்படி சொல்லுது ஈசா குறிச்சு புத்திரன் ஏகசுதன் மேசகுமாரன் நிச்சயமா நம்மளா அப்படி பிள்ளைகளை வளர்க்கல பல நேரங்கள் நம்மளே தூக்கி போட்டு மீச்சிருப்போம் ஆனா ஆபராக எப்படி வளர்த்தாரா ஈசாக்க கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அந்த பிள்ளைய கொண்டு போய் பலி சொன்ன சொன்னபோது யோசிக்காம அதிகாலையில லேட்டா கூட கிடையாது நம்ம சர்ச்சைக்கே பத்து மணிக்குனா கூட பதினொரு மணிக்கு தான் வருவோம் அவர் பாக்குறாரு பலிகிட கொண்டு போகிறதுக்கு நம்ம எப்படி செய்வோம் கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் மனசு மாறிடுமா ஆண்டவர் திருப்பி பேசி விளையாட்டுக்கு சொன்ன சொல்லிடுவாரோன்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதெல்லாம் கிடையாது அவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன் சொல்லுங்க ஏசாப்பா சொன்னா நான் செய்வேன் அவனை தாங்க ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தைன்னு சொன்னார் அதிகாலம் எழுந்து லேட்டு கூட ஆயிடக்கூடாது ஏன்னா மனசு மாறிடக்கூடாது யார் மனசு ஆபரகாப்போட மனசு மாறிடக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படியே எழுந்து சேனையை வைத்துக்கொண்டு வாசிங்க இரண்டு பேரையும் தன் குமாரன் கூட்டிக் கொண்டுகளையும் காலையில கட்டையெல்லாம் ரெடி பண்ணி லூயா இந்த வார்த்தையை நான் கேட்டா எத்தனை முறை கேட்டாலும் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விசுவாசம் சாத்தராக் மேசாத்தனாக தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க அது பேர் விஷயம் சரிங்களா ஆனா இங்க எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒரு காரியத்தை ஆபராம் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு இந்த நாட்கள் வாக்குத்தான் உன் வாசகளை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லுகிற வார்த்தையை போல ஆண்டவர் சொல்றாரு ஆபராம்க்கு உன் சந்ததியை ஓனத்தின் நட்சத்திரத்தை போல திரளாய் பெருகப்படுன்னு ஒரு பெரிய ஒரு பிராமிஸை கொடுத்தவர் இருக்கிற ஒரே பிள்ளையை வா பழகிடுனா எப்படி இருக்கான் சொன்னது யாரு தேவன் தான் இதை சொல்றேன் தேவன் தான் ரைட்டு வாங்க குறித்து அந்த வசனம் திரும்பி வாசிங்க பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் இந்த நீங்க குறித்த இடத்துக்கு வரணும்னா பல போராட்டங்களை கிடக்கணுங்க தேவன் சும்மா எல்லாம் உங்களை இங்க கொண்டு வந்துருக்க மாட்டாரு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னைக்கு அனைகருக்கு தடை இருக்கு அனைகர் வர முடியல ஏன்னா தரிசனம் நிறைவேறணும்னா நீங்க எங்க வரணும்

ஆபிரகாம் தன் கண்களை இரெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்ப அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறாரு மூணு நாள் மூணு நாள் இதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில சொல்லும் போது போல ஏசு கிறிஸ்து மறித்து மூன்றாளம் உயிர் திறந்தது போல இந்த மூணு நாள் தேடுறாரு இந்த மூணு நாளை பொதுவாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம விளையாட்ட சொல்லுவாங்க முக்கா முக்கா மூணு தடவை மூணு தடவை எல்லாத்தையும் செஞ்சிருவோம் மூணு தடவை செய்யறது ஒரு பெரிய விஷயம் இருக்கு இந்த மூணு நாளைக்குள்ளே ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா இந்த மூணு நாளைக்குள்ள மனிதனுடைய மனநிலை மாறும் மொதல் நாள் சரி சொல்லிடுவாங்க நாள் சரி சொல்லுவாங்க மூணா நாளுக்கு போய் கேட்குறீங்க சிலர் யோசிப்பாங்க சில மன மாற்றங்கள் உருவாகும் அதனால தான் மூணு நாள் ஆபரகம் நடத்துறாரு சரி மொதல் விசுவாசோட சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த விசுவாசம் எவ்வளோ தூரம் அவனுக்குள்ள நினைச்சிருக்கு பாப்பமா அப்படின்னு அவர் எழுந்த உடனே வீட்டு பக்கத்துலேயே ஒரு வெட்ட சொல்லிக்கலாம் மலை பக்கத்துக்கு ஒரு மலையில போய் ஏன்னா அவங்க வசிச்ச எல்லா இடங்களும் மலைப்பாங்கான தேசம்தான் அந்த மூன்று நாட்கள் ஆபரகாமை அந்த முதல் வசனம் சொல்லுது ஆபரகாமை கத்தர் சோதித்தார் நீங்க நினைக்கலாம் உங்கள் சோதனை என்பது பலியிடுவது உங்கள் பொருத்தனையில இருந்து ஆரம்பிக்குது எங்க இருந்து ஆரம்பிக்கிற சோதனை உங்க பொறுத்தனையிலே நீ எப்படி பொருத்தனை பண்ணுவ நீ என்ன பொருத்தனை பண்ண போற ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு எதுல பிரியமா இருக்கிறாரா உங்க இருதயத்துல இந்த வருஷத்துல நீங்க ஒரு பொருத்தனை பண்ண விரும்புறாரு எப்படி இருக்கணும் ஆண்டவரு உமை விட அதிகமா இந்த உலகத்துல யாருக்கும் என் இருதயத்துல இடம் கிடையாது சொல்லுங்க ஏசப்பா உம விட அதிகமா இந்த உலகத்தில் யாரையும் நான் அதிகமா நேசிக்க மாட்டேன் ஏன் இருதயத்தில் உண்மையே அதிகமா நேசிப்பேன் இது ஒரு பெரிய பொருத்தனைங்க இந்த பொருத்தனையில் நம்ம எவ்வளவு நினைச்சிருப்போம் இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் வர வாரம் ஞாயித்துக்கிழமை அப்பதான் யாராவது வீட்டுக்கு வருவாங்க யாராவது வேலைக்கு போகணும் கொஞ்சம் வெள்ளை அடிக்கணும் எக்ஸ்ட்ரா வாங்கன்னு போயிடும் ஒருத்தனையை அடுத்த நாள் கூட்டி போக முடியாது காரணம் என்ன இந்த இருதயத்தின் பொறுத்தனையை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள் வரும் இந்த குறித்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் மூணு நாள் பிரயாணம் மூணு நாள் பிரயாணத்தில் எங்கேனாலும் ஆபரகம் விலைக்கு போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருந்துச்சு எங்கேனாலும் அந்த பிள்ளையை அந்த மூணு நாள் அவர் நேசிச்சுப்பார் நேசிச்சுக்க மாட்டாரா இன்னும் அதிகமாக கட்டி தள்ளியிருப்பார் அந்த மூணு நாள் அந்த நேச நேச குமாரனுக்கு மேலே அவர் வச்சிருக்க அன்பை அதிகமாக வெளிப்படுத்தியிருப்பார் ஆனால் கலக்கத்தோட அவர் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும் தெரியும் இவனை பலியிட போறேன்னு அவர் பதிமூணு வருஷமா நேசிச்ச நேசத்த காட்டிலும் அந்த மூணு நாள் அளவு கதிகமா நேசிச்சிருப்பாரு ஆமீன் அப்படியா கதை நிலவர் அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த மூன்று நாளில் வாசிங்க திரும்ப மூன்றாம் நாளில் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பையும் பக்கத்துல கிடையாது இன்னும் தூரம் இன்னும் தூரம் இன்னும் தூரம் நான் நினைக்கிறேன் ஆபரகம் தான் இறுதி நினைச்சிருப்பாரு அப்பா உங்களுக்கு சித்தமானபடி செய்யுங்கப்பா அந்த மூணு நாள் ஆபரகம் என்ன செஞ்சிருப்பா சொல்லுங்க அழுது இருப்பாரா ஆண்டவர் துதிச்சிருப்பாரா என்ன செஞ்சிருப்பாரு ஆண்டவர் துதிச்சிருப்பாரு கத்த நிலவு தான் அந்த மலையை பார்த்த பிறகும் அந்த குறித்த இடத்த பார்த்த பிறகும் அந்த தூரமாக காட்டாரு அந்த தூரமான கொஞ்சம் நேரத்தில் கூட ஆண்டவருக்கு உண்மையாக விரகாமல் இருக்கிறாரா பொல்லாதவை நம்ம வாயில் எப்பயாவது நம்ம தேவனை மருந்து வச்சிட மாட்டோமா எப்படியாவது தேவனை விலகி போயிட மாட்டோமா எப்படியாவது தேவனுக்கு பிரியமெல்லாம் வாழ்ந்துருவோமான்னு சொல்லி அவன் நம்ம நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷ தொடக்க நமக்கு சில போராட்டங்கள் நமக்கு அனுமதிக்கும் போதுனா தான் அண்டவர் நம்ம முருகமுறுத்து இருந்தோம்னா அன்று சொல்கிறார் சகலமும் சமீமா இருக்கு சொல்லுங்க சகலமும் எனக்கு முன்பு சமீமா இருக்கிறது மோரியா தேசத்து மலை சமீமா இருக்கு என் ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஆசிரம எனக்கு சமீமா இருக்கு நீ ஒருவேளை பலி கொடுக்கணும்னா ஆண்டவர் எதை பலி கொடுக்க விரும்பறாரு ஹர்தயத்தின் நுனித்தோல் பலி தாண்டு நம்ம வாசிங்க அப்பொழுது ஆபிரகாம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேれகரரை நோக்கி நீங்கள் கல்வியை நிறுத்தி இங்கே ஆ எதுக்காக இந்த வேலைக்காரர் அங்க நிப்பாட சொல்றாங்க சொல்லுங்க தெரியும் பிள்ளை இவர் பாட்டுக்கு என்ன செய்வாரு அங்க போய் பலியிட்டுருவாரு அப்படி சொல்லி அவங்க விடாம அங்க தடுத்துட கூடாது யார ஆபரக தடுத்துற கூடாது சில நேரங்கள்ல நாம நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி சிலர் கூட்டிட்டு போவோம் அவர்களே நமக்கு பிரச்சனையா கூட சிலர் அமைஞ்சிடலாம் அந்த ரெண்டு வேலைக்காரர்களும் அது வரைக்கும் அவருக்கு என்னவா இருந்தாங்க பாதுகாப்பாக உதவியாக வந்தவங்க எந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க தரிசனத்தை நிறைவேற்றும் போது யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு யாரெல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்களோ யாரெல்லாம் உதவியாக இருப்பாங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க தேவனோட உறவு கொள்ள வரும்போது எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கும் உங்களை சுற்றி இல்லை உங்களுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கும் அண்டவருக்கு தெரியும் அபிரகம் தெரியும் என்ன செய்றாரு வேலைக்காரர்கள இங்கே நில்லுங்கப்பா யார் அந்த வேலைக்காரங்க தடுத்துருப்பாங்க பலியிட விட்டுருக்க மாட்டாங்க அது நல்லா உங்கள் பாதுகாப்புகளை தெய்வ சமூகத்துக்கு போகும்போது உதவி தள்ளுங்க உங்கள் பாதுகாப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போகாதீங்க எனக்கு கர்த்தர் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் மனுஷ பாதுகாப்பை நம்பி நீங்க போனேன்னு உங்களே அந்த பாதுகாப்பை என்ன செய்யும் உங்களுக்கு வெட்கம் உண்டாக பண்ணுவோம் வாசிங்க அந்த வாசனை திருப்பி அப்பொழுது நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளை ஆண்டாலும் அவ்விட மட்டும் போய் பொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார் என்ன சொல்றாரு ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை என் ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு அவர் சொன்னபடி செய்கிறவரு அவர் சொல் மாறாத தேவனு நீ இங்க இரு என் விசுவாசக்கு நீ தடையா இருக்கக்கூடாது என்னுடைய கிரியைக்கு நீ தடையா இருக்கக்கூடாது நான் தேவனுடைய அன்பை ருசிக்கிறதுக்கு தேவன் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யாருமே எனக்கு தடையா இருக்க கூடாதுன்ற ஒரு வார்த்தையில உள்ளத்தின் ஆழத்துல வைத்திருந்தவர் சொல்றாரு நானும் என் பிள்ளையும் தேவனை தரிசித்து திரும்ப வருவான் கரங்கலத்திட்ட காத்த நினைச்சுங்க உங்க வாழ்க்கையில நெருக்க வருங்க நம்பிக்கையோடு இருங்க கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில செய்வாரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு நான் திரும்பி வருவேன் வார்த்தைய விசுவாசத்தோடு தன் வேலைக்காரருக்கு சொன்னான் இந்த வேலைக்காரங்க நம்பி இருப்பாங்க இருக்க மாட்டாங்களா நம்பி இருப்பாங்க சொன்னது யாருங்க நான் போயிட்டு நான் மட்டும் வந்தேன் சொன்னாரா இல்லவே இல்லை அந்த வசனம் சொல்லுங்க திரும்பி வாசிங்க நானும் பிள்ளையாண்டானும் அவை மட்டும் போய் உங்க நான் எதுக்கு மோரியா தேசத்து மாலைக்கு போறேன் தேவனை தொழுது கொள்ள போறேன் தேவன் எதுக்காக என்ன அழைச்சு கூடாரு பிரச்சனை கிடையாது நான் அவரை தொழுது கொள்ள போறேன் நானே பலியாக வார்க்கப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த ஆசீர்வாதம் தேவனால அபரம் கொடுக்கப்பட்டது கடற்கரை மணரை போல ஒரு சந்ததியை பெருகப்படேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த வருஷத்தோட வாக்கு தத்துவத்தில் அது சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி பார்த்தோம் அவர் உன் வாசல்களை தாட்பாடுகளை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் பிரச்சனைகளே பெரிய பிரச்சனை தெரியுமா நமக்கு வந்து அவர் தாங்கிடுவோம் பிள்ளைகளுக்கு வந்துச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது சமாதானமாகவே இருக்க முடியாது வேலைக்கு போயிருப்போம் பிரிஞ்சு மாதிரி வீட்டில் நேற்று வேலைக்கு லீவு போட்டுட்டாங்க பிள்ளைகளுக்கு பலவீனமாக இருந்துச்சு முடியல அவன் கேட்டாங்களா அம்மா வீட்டில் இருங்க ஃபோன் பண்ணி சார் நான் வேலைக்கு வர மாட்டேன் அம்மா வேலை நிறைய முக்கியமாக இருக்குது பிள்ளைங்க இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது சார் ஒரு வேளை இந்த வேலை வேணத்தோட வேலைக்கு போயிருந்தால் விட ஒரு பத்து தடவைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஃபோனு அத்தை பிள்ளை எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படியாக இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் வச்சு நம்மளால் எங்கேயுமே செய்ய முடியாது இருக்க முடியாது இஸ்மோ வேல்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சேவா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு உடனே இஸ்மோ வெல்டே என்ன இஸ்மோ ஐயா பாஸ்டர் நான் ஓடி வந்திருக்கலாம் தான் நினச்சேன் இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் இருந்துட்டேன் சரி இருந்தாலும் ஏதாவது பார்த்துக்குருவாங்க நல்லது நடக்கணும் ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்துட்டு வந்தேன் மாஸ்டர் அந்த ஒரு சூழலில் நீங்கள் பலவீனப்படுவீங்க என்று பொருளாதாரம் தெரிஞ்சுதான் அந்த சூழ்நிலை மத்தியில் உங்கள் விசுவாசத்தை பரிசோதனைக்கு உட்படுத்துறாரு அண்ட் ஒரு பாருங்கள் இந்த இடத்துல அவன் என்ன தொழுது கொண்டே நான் என்ன செய்வேன் உங்களுக்கு வருவேன் வாசிங்க ஆரோசனம் ஆப்ரஹாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிறாங்க இப்ப கழுத கட்டைய சுமக்கல பாதுகாப்புக்கு ஆட்கள் இல்ல கட்டை இப்போ எங்க இருக்கு ஈசாக்கு தலை மேல இருக்கு வெற்ற அருவா இங்க இருக்கு அப்படியே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு வெட்டுறதுக்கு ஆயுத ஆட்டம் இருக்கு பலி எங்க இருக்கு பக்கத்துல இருக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விசுவாசத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வெட்ட போனு சொல்றது ஆட ஆனா என் விசுவாசம் எந்த இடத்துலயும் விளக்கிடக்கூடாதுன்றதாட்டு இந்த வருஷத்துல கற்றுக் கொடுக்குறாரு எவ்வளவு நெருக்க வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உன்னை தேவன் குறித்த இடத்துக்கு கொண்டு போய் நீ செய்ய வேண்டியதை செய்யும் வரைக்கும் நீ சோர்ந்து போயிடாத ஏன்னா உனக்கு தரிசனத்தை தந்தவர் தேவனு அவர் சொல்றாரு சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சுற்றி இருக்கிற மனிதன் நெருக்கினாலும் பயப்படாத நான் கரம் பிடிச்சிருக்கிறேன் கத்திய கையில வச்சிருக்க கத்தி நடுங்கிக்கிட்டே இருக்குமா இல்ல கத்தி இருக்கு நெருப்பு இருக்கு கட்ட இருக்கு பலி இருக்கு கர்த்தர் இருக்கிறாரு எது வந்த போதிலும் என் விசுவாசம் தேவன விலகி போகாது அப்புறம் அவங்களது ஒரு பெரிய நம்பிக்கை அவர் சொல்லியிருக்கிறாரு என் வாசல்களை பலப்படுத்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு தலைமுறைக்கான ஆசீர்வாத தேவன் வருஷத்துல வச்சிருக்காருங்க உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு சூழல்ல நெருக்கத்துல தேவனுடைய அன்பிலிருந்து விலகி இருந்தீங்கன்னா ஆண்டு சொல்ற இந்த வருஷத்துல அப்படி விளைகிறாத எங்கேயுமே ஸ்லிப் ஆயிராத அண்டர் உங்ககிட்ட எதுல பிரியமா இருக்கிறாரு உன் தான் உன் இருதயத்தை பரிசோதனைக்கு உட்படுத்துறாரு உன் இருதயத்தை தேவனை ருசிக்கிற அன்புல நீ விலகி போவேன்னு அவர் எதிர்பார்க்கிறாரு எந்த இடத்துல நீ விளைகிற கூடாதுன்னு அண்டர் விரும்புறாரு வாசிங்க தொடர்ந்து அப்பொழுது ஈசாக்கு அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி அங்கேயும் விடல சரி இதுக்கப்புறமா அது போய் அந்த இந்த மோரியா தேசத்துக்கு போகிறதுக்குள்ளேயும் அந்த மலைக்கிட்ட போகிற வரைக்கும் அந்த மோரியா கிட்ட வரைக்கும் அண்டவர் என்ன வச்சிருப்பார் தேவன் தூரம் பண்ணின்னு அப்புறம் பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்போ பக்கத்துல பாரா தூரம் பண்ணி பாப்பார் இவ என்னடா செய்கிறான் பாப்பார் அவன் போக போக பின்னாடி போவார் அவனை ஒவ்வொரு பரிசோதனைக்குள்ளேயும் உட்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு இப்போ எல்லா பரிசோதனையும் கடந்து வந்துட்டான் இப்போ ஒரு பெரிய பரிசோதனை இருக்குது அந்த பரிசோதனை யாரு ஈசாக்கின் வாயின் வார்த்தை அவன் பேசுகிறான் பாருங்க ஒரு வார்த்தை வாசிங்க அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி அது வரைக்கும் கூட அவன் சாலிடா இருந்திருப்பான் ஆனா இங்க அவனுடைய சாலின்ஸ் எப்படி பாக்குற பாருங்களேன் ஈசாக்கு தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என் தகப்பனே என்றான் என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அண்டவர் கேட்கிறாரு அபிரகாமே இதோ அடியேன் இருக்கிறேன் உடனே ஐயா ஈசா கேட்கிறாரு என் தகப்பனே அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தை எடுக்கு என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் நீ பயப்படாத நான் இருக்கிறேன் என் பிள்ளை யாரை நம்பி வரான் வேலைக்கார நம்பி இல்ல உண்டாக்கண தேவனுடைய வார்த்தையின்படி தனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பான நம்பி வர்றான் அவனுக்கு கலக்கம் இல்லை என் அப்பா என் கூட இருக்கிறாரு என் அப்பா என் கூட இருக்கிறாரு இந்த தைரியம் அவர் சொல்கிற வார்த்தை என் மகனே என்று சொல்ல போது எவ்வளோ ஒரு தைரியம் இருந்திருக்கு ஆனால் ஒரு வார்த்தை அவன் கேட்குறான் பாருங்க ஏன் வாசிப்போ அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது நெருப்பு இருக்கு கட்டை இருக்கு கத்தி இருக்கு தகடபலிக்க ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதை கேட்கும்போது போது ஆபராமணி இருதயம் தாங்க முடியாத வேதனை துண்டிச்சிருக்குங்க எல்லாமே இருக்கு அவன் வெறும் ஈசாக்க மட்டும் கூட்டிட்டு போல விஷயம் கிரியே இல்லாத விசுவாசம் செத்தது நீங்க கூட்டிட்டு வர சொன்னே கூட்டிட்டே வந்துட்டே நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லி அவன் விட்டுட்டு ஆர் யூ ரெடி ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரி திங் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி எல்லாம் ரெடி நான் வார்த்தைக்கு ஏசோ நம்புறவன் இல்லைங்க கிரியைக்கு ஏசோ நம்புறவன் சொல்லி தான் ஆபரா என்ன செய்யறாரு எவ்ரி திங் டு ரெடி ஃபார் மீன் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறாரு என்னென்ன வச்சிருக்காரு சொல்லுங்க நெருப்பு கட்டை கத்தி இதை ஒரு இதெல்லாம் பலிகளுக்கு இதெல்லாம் தேவை உங்க விசுவாச நம்ம எப்படி காட்ட பல நேரங்கள எசப்பா நான் விசுவாசிக்கிறேப்பா எசப்பா நான் விசுவாசிக்கிறேப்பா அப்படி சொல்ல சுய கிரியை காட்டுறோம் அண்ட சில சுய கிரியில் தேவனுக்கு ஏற்ற கிரியை நீங்க செய்ய விரும்புறாரு எல்லாவற்றையும் தெளிவா இருக்கிறாரு மூன்று காரியம் என்னது பிள்ளை ஏகசுதன் நேசகுமார் நேசகுமாரன் இங்க மூணு காரியம் பாக்குறோம் ஒன்னு கட்ட இன்னொன்னு நெருப்பு இன்னொன்று கத்தி எத்தனை நாள் நடந்தாங்க மூணு நாள் மூணு பரிசோதனையும் நமக்கு எப்பயுமே இருக்கும் ஏசேக்கு முடிஞ்சா சித்தனா சித்தனா முடிஞ்சா ரேகபோத்து மூணாவது பரிசோதனை ஜெயிச்சா தான் நீ ராஜாதி ராஜாவோட பிள்ளையை வாழ முடியும் ஒண்ணுல ஜெயிச்சிருவையா ஜெயிச்சிடலாம் ரெண்டு ஜெயிச்சி ஜெயிச்சிருவா மூணாவில் ஜெயிக்கணும் கத்துறல இப்படியாக தேவன் அழைத்து வந்த தேவன் அந்த மூன்றாவது காரியத்தை அவன் கேட்கும் போது கேட்கிறான் ஒரு வார்த்தை பலி எங்கே அந்த வசனம் திருப்பி வசிங்க அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அது என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன வழிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆதற்கு ஆபிரகாம் என் மகனே என் மகனே தேவன் தனக்கு தகன ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அல்லேலுயா உன் பிள்ளைய ஆசீர்வதிப்பேன் உன் வாழ்சால்களை பாலப்படுத்தி தாட்பால்களை உறுதிப்படுத்தி சொன்னவர் அவர் பார்த்துக்கிறவாரு நீ ஆயத்தமாயிரு கிரியை செய்ய ஆயத்தமாரு பலி அவர் பார்த்துக்கிறாரு உன் தான் அவர் உன் தலைமுறையே ஆசீர்வதிக்க போறாரு அண்டவரே என் இருதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தது ஒப்பு கொடுத்ததுதான் உமக்கு முன்பா என்னை அர்ப்பணை செய்ததா இந்த வருஷத்துல நான் உமக்கு முன்பா பொருத்தனை பண்ணது பண்ணதான் அதை ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன் யாரெல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு தான் இந்த வார்த்தை தேவனால் கொடுக்கப்படுகிறது அண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த நெருக்கம் வந்தாலும் என்னதான் ஆனாலும் பரவாயில்ல நான் உமக்கு பண்ணின பொறுத்தனை நிறைவேற்றும் வரைக்கும் பின் வாங்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் அப்படியாக போனாரு கத்தர் வழியை தெரிந்து கொண்டார் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள் காரங்களை நீங்க எங்க வந்துட்டீங்க தேவன் உங்களுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க எந்த பலிய கொடுக்கணும் என்ன தகன பலி எதிர்பார்க்கிறாரு இருதய தகன பலி எதிர்பார்க்கிறாரு அவர் சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தாச்சு டிக்ளேர் பண்ண இடத்துக்கு அவர் ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ண ஒரு பிளேஸுக்கு அபிரகம் வந்துட்டாரு இப்போ தான் ஃபுல் ப்ராசஸ்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தாச்சு ஆ அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி கட்டைகளை அடுக்கி குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் கரங்களை தட்டி உன் விசுவாசம் முடிவு பொறியும் நிலைநிற்கணும் நிற்கணும் எங்கேயுமே சிரிப்பா இருக்கூடாது அப்பா என்ன நடந்தாலும் பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல அண்டவரே நீ சொன்னபடி செய்கிற தேவன் நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் நீங்க எனக்கு சொன்னதை செய்யுங்க சொல்லுங்க அண்டு நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் நீங்க எனக்கு சொன்னதை செய்யுங்க செய்ய தைரியமா கேட்க முடியுமா எப்படி கேட்க முடியும் ஏன்னா சொன்னதை ஒரு வார்த்தை கூட செழிப்பாகல ஒரு வார்த்தை கூட பின்வாங்கல ஒரு வார்த்தை கூட தேவன முரும இருக்கல ஒரு கூட தேவனுடைய நன்மையை மறந்து போகல அண்டுவரே நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் நீங்க சொன்னபடி பலி கட்டையிட்டேன் நீ சொன்னபரி எல்லாத்தையும் நெருப்பை எடுத்துட்டேன் சொன்னபடி பலியாகிய ஈசாக்க மேலே வச்சுட்டேன் ஏசுனாதிரி பயந்துருவாரு என்னடா இவ இப்படி இருக்கிறான் எங்கேயாவது எங்கேயாவது இவன் எனக்கு பிரியமில்லாத கரை செஞ்சிருவானா எங்கேயாவது என்ன முறுமுறுத்துருவானா எங்கேயாவது தன் பொறுத்தலேருந்து விலகி போயிருவானா எங்கேயாவது அவனுக்கு நான் வாக்கு படிந்ததை மறந்துடுவானான்னு நினைச்சு ஒரு நிமிஷம் உண்மையை பருந்து வச்சிருப்பாரு ஞாபகம் பருந்து வச்சாரு தெரியாது உண்மையாவே அன்றைக்கு ஏசுகிறது ஜீவனோடு தான் இருந்திருக்கிறாரு ஆதியிலே அவர் தேவனாக இருந்திருக்கிறார் அவர் என்ன செய்வாரு முழு நேரமும் இன்றைக்கு நமக்காக பிதாவினத்தில் பறந்து பேசுகிற ஏசு போல அன்றைக்கு ஆபிரகாமுக்காக பிதாவினத்துல யார் பறந்து பேசிப்பா ஏசு கேசு பறந்து பேசுவேன் பிள்ளை விளையிட கூடாது சில நேரம் சொல்லுவான் கடைசி வரைக்கும் கரெக்டா தந்தேன் கடைசி நிமிஷம் ஸ்லிப் ஆயிட்டேன் முடிஞ்சிச்சு ஒரு செகண்ட் பிராக்சன் ஆஃப் செகண்ட் கூட தேவ அன்பிலிருந்து யாபரகம் விலகவே இல்லைங்க வாக்கு தத்தம் எப்படி இருக்கு இன்னைக்கு அவர் உன் வாசல்களை தாட்பாள்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் ஐயோ பிரச்சனை வந்துருச்சு இந்த வாரம் நான் சாச்சுக்கு வரல மொத வாரமே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு வாரமே எனக்கு போராட்டம் வந்துருச்சு மொத வாரம் நெருக்கடி வந்துருச்சு அதையெல்லாம் தாண்டி உன் குறித்த இடத்துக்கு தேவனுடைய தீர்மானத்தை வரும்போதுதான் தேவனுடைய ஆசிர்வாதம் நீ சொந்தரிக்கவே முடியும் வாசிங்க பின்பு ஆபிரகாம் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் நீட்டி கத்தி எடுக்கிறான் இந்த வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது இது சம்பவங்களா நம்ம சொல்லும் போது நமக்கு ரொம்ப லெகுவா இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சின்ன விஷயத்தை நம்ம டிராமாவா இந்த விஷயத்த போட்டா கூட நம்மளால நினைச்சு முடியுமா தெரியல நம்ம ஒரு நாள் இந்த டிராமாவை பண்ணி பார்ப்போம் சாச்சா ஏன்னா இதெல்லாம் அன்கம்பாரபிளான அது பெய்த்தை குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஆ வாசிங்க அப்பொழுது கர்த்தனை தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் கர்த்தனை தூதர்னா அங்க யார் சொல்வான் இயேசுதான் சரிங்களா தூதன்ற வரதுல பா அவர் பரிந்து பேசுறாரு டே நில்லுடா நில்லு நில்லு நீ வாடு இதா செஞ்சிராத ஏன்னா அவர் விசுவாசம் அளவுக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கு கண்டிப்பா அபரகம் கொன்றுவார் போல இருக்கு வெட்டிடுவார் போல இருக்கு ஆபிரகமே ஆபரகமே இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஒரு நாள் அப்படி சொல்லணும் உன் பொருத்தனையில உண்மையா இருந்தையே என் மகளே உன் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு உண்மையா இருந்தே மகளே உன் வாழ்க்கையில தேவன் மீன் வச்சிருந்த நம்பிக்கையில உண்மையா இருந்தேன் மகளே உன் பேர் சொல்லி கூப்பிடணும் போதும் போதும் உன் விசுவாசம் உன் பொருத்தனை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு நீ தேவனுக்காக செஞ்ச கிரிய பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த வருஷ கடைசியில் ஆண்டர் உங்களை என்ன சொல்றதுக்கு தயாரா இருப்பாரா யாரு பார்த்து ஆண்டர் சொல்லுவார் அப்படி வாசிக்க அந்த வசனத்தை அவன் இதோ அடியேன் என்றான் அப்பையும் என்ன சொல்றாரு நான் அடிமை ஆரம்பிக்கும் போது அடியேன் இப்ப என்ன செய்றாரு இதோ அடியேன் இருக்கிறேன் வெரி வேர்ல்டு கூலஸ்ட் மேன் ஆப்ரஹாம் இதோ அடியன் நீங்கள் எதிர்ப்பு விட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்கல இதோ அடியன் இருக்கிறேன் அப்பா வாங்கிக்கிறான் தகப்பனே இதோ மகனேன்றாரு எங்கேயுமே விலகல நான் பார்த்தீங்கன்னா கோபம் வரும்போது தேவைகள் சந்திக்கப்படாது இருக்கும்போது நம்ம முறுமுறுக்குற மட்டும் இல்லை அப்படியே தேவனை பல நேரங்கள் அப்படியே கோபம் என்னப்பா இது இன்னைக்கு கூட அன்புக்குரிய மகளே என்கிட்ட ஒன்று பேசுகிறேன் கொடுத்தா யாரை கேட்கணும் அவர்தான் கொடுக்கல யாரை சொல்லணும் அவர்தான் சொல்லணும் ஏமா கொடுக்கல அப்படிதானே கேட்குறான் ஆனால் ஆபராக அப்படி கேட்கவே இல்லையே நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது உடனே எனக்கும் கொஞ்சம் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஓவரு நான் ஓவர்ல எங்கள் அப்பாவோட அப்பா இருக்கார் எக்ஸ்ட்ரா நடி போர்ஷனு ஆபரகாமை அவர் சொல்லிட்டார் வெட்ட போகும்போது கூட இதோ அடியே இருக்கிறேன் கடுப்பில் கத்தலை கொடுத்தாளி எஸ்ஸு சொல்லுங்க கொடுத்தாலே யெஸ்ஸு கொடுக்காடி எஸ்ஸு கொடுத்த ஏசு கொடுக்கல பிசாசா எப்பயும் ஏசுதாங்க நான் வாழ்ந்து இருக்கும் போதும் தாழ்ந்து இருக்கும் போதும் பொருள் சொல்றாரு மன ரமியமா இருக்க கண்டுக்கொண்டேன் இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு நான் சாப்பிட்டு சாப்பாடு கால சாப்பிடுறது பழைய சரி எந்த வருஷம் பிறந்தநாள் நான் சாப்பிட இல்லை சாப்பிடாம கூட இருந்திருக்கிறேன் ஆனால் நாளுக்கு நான் சாப்பிட்டு பழைய சரி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவர் சொல்லுங்க வாழ்ந்து இருக்கும்போது எனக்கு ஏசுதான் நான் தாழ்ந்து இருக்கும்போது எனக்கு ஏசுதான் ஏன்னா வேதம் சொல்லுகிற முடிவு பரியந்தம் நிலை நிற்பவரே ஆபரகம் அங்கேயும் முருமறுக்கலை கவலைப்படலை கர்த்தரை துதிக்கிறது பின்வாங்கலை இன்றைக்கு இந்த வருஷத்தில் ஆண்ட சொல்கிறார் எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்காத ஆ நன்மையும் தீமையும் அவரால் உனக்கு அனுமதிக்கப்படுது ஆனால் எந்த தீமையிலையும் நீ அவரை முருமூறுத்துறாத கொடுத்தா வாழ்த்துவேன் கொடுக்கல வைவியா நீ அப்பையும் வாழ்த்த தான் சில பாட்டு போகிறாங்க என்ன நடந்தாலும் ஐயா இப்படி சொல்லறதுக்கு பாட்டு இருக்குல்ல இந்த பாடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா நேற்று எதுவும் மேலே சிறு உள்ளதுல ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கொடுத்தாலும் நன்றி கொடுக்காமல் போனால் நன்றி பரவாயில்லையா எப்படி ஆசிர் வச்சுருவா என்ன பாசு எப்படி சொல்கிறீங்க இல்லை நீ தான் சொல்லி கொடுக்காம இருந்தாலும் சாத்துறான் சொல்கிறியா ஐய்யோ ஒரு பேச்சுக்கு பேச இந்த பேச்சுக்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் வேண்டாம் கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்லையா இல்லை பாசு இப்படி சொல்லுவாங்களேன்னு அப்படி சொல்கிறாங்க நீ நான் அமரகமாக அமரகம்னு வித்துத்தன் சரிங்களா கொஞ்சம் இருந்தாலும் ஆண்டவர் உண்மை எடுத்துருவான் ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நன்றி நான் ஆபரகம் இல்ல ஆண்டவரு சொல்லுங்க நான் ஆபரகம் இல்ல ஆண்டவாரு ஆனாலும் ஆபரகமோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி எனக்கு கொடுத்துருக்குறீங்க அந்த தகுதியோட மூணு மேல விசுவாசமா இருக்கிறேன் என்னை பலப்படுத்துங்க வேதம் சொல்லுது நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை காத்து ரித்தியும் எழுந்து ரச்சித்து காத்துக்கொள்ளு ஏன்னா அங்க மொதல் வசனமே ஆபரகமை கத்தர் சோதித்தார் இப்ப நான் கூட சொல்ல முடியாங்க தேவன் உங்களை சோதிக்க போறாத தாங்குவீங்களா அடுத்துறாரு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி உங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு இன்றைக்கு உங்க கூடையே இருக்கிறாரு ஆபரகம் தூரத்துல இருந்து பார்த்தவர் ஆபரகம் வெட்ட போதும் போது வானத்துல இருந்து ஒரு சத்தமா வந்தவர் இன்றைக்கு எப்படி இருக்குமா அவரே தன் பலியை ஒப்பு கொடுக்கிறாரு ஏய் அவ எது கேட்டாலும் கொடுப்பேன் நான் என்ன பலியை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து இன்றைக்கு உனையே எங்களையும் காப்பாத்தி அப்படி எழுந்திருப்போம் இல்லையா கடைசி வாசல் வாசிருங்க அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன் கத்தருக்கா காத்திருந்து கத்தருக்கு பயந்திருந்தவங்களுடைய இருதயத்தை தான் என்ன செய்ய விரும்புறாரு குதிரையோட குதிரையோட பலத்தை விரும்பல மனுஷனுடைய கால்களோட பலத்த விரும்பல அவர் என்ன விரும்புறாரு கர்த்தருக்காக தான் கர்த்த பிரியமா இருக்கிறாரு அவர் காத்திருந்தாரா அவர காத்திருந்தாரா நீங்க காத்திருக்க தயாரா இருக்கீங்களா இதுவரை நடத்தை எழுந்திருப்போம் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா யாருக்கெல்லாம் காத்திருக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் காத்திருந்தீங்களே இப்ப எங்க வந்துருக்கீங்க சொல்லுங்க